நம்ம ஓம்சாய் எஸ்டேட்வர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம். நாங்கள் ஓம்சாய் ரமேஷ் பேசணுங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற கிணத்துக்கடவுக்கு மேற்கு பகுதி அல்லது தாமரை குளத்துலேருந்து மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு ஏக்கர் மட்டும் ரோடு பேஸ்லேயே பிரித்து கொடுக்குறாங்க. யாருடைய காடுகளையும் போகாமல் தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஏக்கர் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த லேண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் வீடியோவை கொடுத்துருக்கோம், பாருங்கள். அதே மாதிரி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நாட்டு மரங்களோடு இருக்குதுங்க. கிணத்துக்கடவுலேருந்து கரெக்டாக நம்ம லேண்டுக்கு வரக்கு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாம். அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஓம்சாய் எஸ்டேட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியல நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுது. தார் ரோடு பேஸ்லேருந்து அப்படியே நம்ம காடுக்குள்ளே போயிக்கலாம். இதான் ரோடு ஃபேஸுங்க. ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே ஒட்டி நம்ம காடு பார்த்துக்கோங்க. எல்லாமே நாட்டு வெரைட்டி மரங்கள் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் உங்களுக்கு பிரித்து தர போகிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 70 நாட்டு வெரைட்டி ட்ரீஸ் வந்து வந்துடுது. உங்களுக்கு 70-75 மரங்கள் வந்து உங்களுக்கு வரலாமுங்க. அதே மாதிரி செம்மன் காடு, சாயலை பொறுத்தளவுக்கு செம்மன் காடு. கிணத்துக்கடவுக்கு மேற்கு அப்படின்னாலே உங்களுக்கு கேரளா பகுதி வந்துடுது. ஏன்னா உங்களுக்கு கேரளாவை நோக்கி தான் நம்ம மேற்கு பகுதி வர்றாலே கேரளா நோக்கி வர்றோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மலையை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. மலை வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த லேண்டில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறப்போ சொட்டு நீர் பாசனம் இருக்குது. பிவிசி பைப்லைன்ஸ் எல்லாம் போட்டு சொட்டு நீர் பாசனத்தோடையே வந்துடும் நம்மளுக்கு. பட் ஒரு சின்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்த லேண்ட்லேருந்து பிரித்து கொடுக்குறாங்க. தனி கிணறு சர்வீஸாக இருக்குது. பிரித்து கொடுக்குற காரணத்தினால மொத்தம் கிட்டத்தட்ட 8 ஏக்கர் பக்கம் இருக்குது. ஸோ ஒரு ஏக்கருக்கு மட்டும் ஏன் கூட்டு கொடுத்துட்டுனு அதுக்குண்டான ரேட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு வந்து போரு சர்வீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு உண்டான ரேட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துட்றோம். டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபீல்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியுங்க. கிணத்துக்கடவு ஏரியாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. மார்க்கெட் பயங்கரமாக போயிட்டுருக்குது. கிணத்துக்கடவுக்கு மெயின்லேருந்து பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பயிலக்கல் லேண்டை வந்து உங்களுக்கு 1C 1.5C போயிட்டுருக்குது. நான் சொல்கிறது நல்ல ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸில் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல வாஸ்துக்குள்ள ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வாஸ்துக்குன்னு சொல்லும்போது வடக்கு கிழக்கு சரிவு கன்னிமூல ஜலமூலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான இதில் வந்திருக்குது. உங்களுக்கு வடசரிவு கிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூபிள் வந்து அதிகங்க. வேல்யூஸுங்கிறது பார்க்குறப்போ இந்த ஒரு ஃபென்சிங் மட்டும் இல்லைங்க, ஃபென்சிங் போட்டால் இங்கே 1.25 சொல்லலாம். ஒரு சென்ட்டின் விலை 1.25 லட்சம் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. பட் அந்த ரேஞ்சு சொல்லலை. ஒரு சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 85,000 சொல்கிறாங்க. ஏக்கர் வந்து 85 லட்சம் சொல்கிறாங்க. 80 லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு வந்து பேசித்தர்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த போரு சர்வீஸுக்கு நான் கால்குலேஷனெல்லாம் வந்து நீங்கள் நேரில் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக 1 ஏக்கர் தென்னந்தோப்பு. கோயம்புத்தூர்லேருந்து லேண்டுக்கு வர்றதுக்கு 35 நிமிஷத்தில் வந்துடலாமுங்க. ரொம்ப பக்கமானது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிணத்துக்கடவுக்கும் பக்கமாக இருக்குது, சொக்கனூருக்கும் பக்கமாக இருக்குது. ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லேண்டு பார்த்துட்ருக்குறோம். லேண்டு வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்க. டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஓம்சாய் எஸ்டேட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி சேம் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறக்காக 1 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தோப்பு மாதிரியே வேறு தோப்பு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.